டிசைன்ஸ் மனிதத்தனங்கள் அமைப்பதை பற்றி நான் சொல்ல போகிறேன். இது அதிகமான புத்தகங்களை படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இதை சொல்கிறேன். ஒரு சிலருடைய உண்மையான வாழ்க்கையை சேர்த்து இதை சொல்கிறேன். தயவு செஞ்சு இதை நல்லா புரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும், மசூதியாக இருந்தாலும், சர்ச்சாக இருந்தாலும், அல்லது எதுவாக இருந்தாலும் கட்டுங்க. இப்போ நல்லா புரிஞ்சுட்டு செய்யும். ஏன்னா இதோடைய முக்கியத்துவம் அந்தளவுக்கு இருக்குது. இதை பற்றி நான் சொல்லப்போகிறேன். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொண்டு தேங்க்யூ. இப்போ நான் என்ன சொல்லணுன்னா, மதத்தை பற்றி எல்லாருக்குமே தெரியும். இந்த புனிதம் அப்படின்னு வரும்போது நிறையா பேர் என்ன நினச்சிட்ருக்கோம், ஏதோ நிறைய மக்கள் இருக்கிற இடத்துல கோவில் கட்டால் நிறையா வருமானம் வரும் அப்படின்னு ஒரு சிலர் நினச்சிட்ருக்காங்க. இல்லைங்க, மக்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல கூட நிறைய கதவுகள் பூட்டப்பட்டு இருக்கிறது. கோவில்களாக இருந்தாலும் சரி, மசூதிகளாக இருந்தாலும் சரி, சர்ச்சஸாக இருந்தாலும் சரி, ஒன்றுமே இல்லாத ஒரு காட்டில் போகிறதுக்கு கூட வழி இல்லாத ஒரு ஒத்தையடி பாதையிலே என்ற ஒரு பாதையில் ரொம்ப தூரம் நடந்து அங்கே ஆறுகளை மூழ்கி நடக்குது. இதை பார்க்கும்பொழுது எனக்கு ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிடுச்சு. ஒத்தையடி பாதையில் ஆறுவேளை பூஜை நடக்குது. பப்ளிக்காக நிறையா மக்கள் போயிட்டு வரக்கூடிய நேரத்தில் ஒருவேளை பூஜை கூட நடக்கல. இதுக்கு காரணம் என்ன அப்படின்றத பற்றி தான் நான் யோசித்தேன். அதை பற்றி கொஞ்சம் புக்ஸுமே அதிக இது படித்து சொல்கிறேன். இந்த ஆறு வேளை அப்படின்னும்போது அங்கே அந்த இடத்துக்கு உண்டான மரியாதை ஒன்று இருக்கு. ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த இடத்த நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அது வீட்டுக்காகவா அல்லது புனிதத்தலத்துக்காகவா? புனிதத்தலமாக இருக்கிற இடத்துக்கு வீடு கட்டக்கூடாது, வீடு கட்டுற இடத்துக்கு புனிதத்தலம் கட்டக்கூடாது. நம்ம என்ன செய்யறோன்னா, ஏதோ ஒரு இடத்த வாங்கிட்டு இந்த இடத்த புனிதத்தலமாக மாற்றலாம் அப்படின்னு சொன்னால் அது நம்முடைய முட்டாள்தனம். புனிதத்தலம் வேறு, அதுக்குன்னு ஒரு சில பவர் இந்த இடத்துக்கு இருக்குது, மற்ற இடத்துக்கெலாம் இல்லை. எந்த இடம் நம்ம ஃப்ரீயாக இருக்கல, ஏதோ ஒரு இடம் நம்ம கட்டிட்டு அதை புனிதத்தையும் கெடுக்கிறோம், அதை சாமியையும் கெடுக்கிறோம். புரியுதுங்களா? அது கொடுத்தது இந்த புனிதத்தலம் வைப்பதால் என்னென்ன நன்மைகள் அப்படின்னா, இந்த இடத்த நம்ம வச்சுக்கிறதால சரி நம்ம கோயிலுக்கு போகலாம், ஆறு வேளையும் நம்ம வழிபடலாம், அல்லது முஸ்லீம்ஸ் வந்தால் அஞ்சு வேளை போய்கலாம், கிறிஸ்டின்ஸ் வந்தால் மாறம் ஒரு நாள் போய் வச்சுட்டு ப்ரே பண்ணலாம். ஆனால் இவைகள் எதுவுமே இல்லாத அதே இடங்கள் கூட்டப்பட்டதுக்கெல்லாம் இதெல்லாம் பற்றி தான் சொல்லுவேன். அடுத்தது இதோடைய அடுத்த செயல் என்னவாக இருக்கும் அப்படின்னா, இந்த சாமிக்கு மதிய மதிப்பு இருக்கோ இல்லையோ அந்த இடத்துக்கு மதிப்பு இருக்குது அப்படின்றத முதல்ல சொல்லிட்டேன். அடுத்தது இந்த சாமியை எந்த சாமியை வைக்கணுன்றதும் ஒரு கணக்கு. எல்லா சாமியும் எல்லா இடத்துலையும் வைக்கக்கூடாது, அது ஒரு தவறான ஒன்று. இந்த சாமிக்கு இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒன்று இருக்குது. அதுவும் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த சாமி வந்து அதாவது உக்ரமான சாமி, ஆர்டினரி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதத்தில் அதோடைய பவர் இருக்குது, அதுவும் புரிஞ்சுக்கணும். இந்த உக்ரமான சாமிக்கு தகுந்த மாதிரி இடம், ஆர்டினரி சாமிக்கு உண்டான பணம், ஏதோ அசால்ட்டாக போனமாக வணங்க மாதிரி உண்டான பணம் கொடுக்கறக்கூடிய சமயம் இருக்குது. அப்படின்னா இது எல்லாத்துக்குமே வித்தியாசங்கள் இருக்குது, அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்தது இதை பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் வந்து ஒரு கோவில் கட்டிட்டேன் என் வீட்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்கிறாங்க. அந்த கோவில் கட்டிட்டு அதோடைய பின்வாசல் பின்னாடியாக நான் அந்த கோவில் வழியாக நான் போயிட்டு வரேன் அப்படின்னா, அந்த கோவில் கட்டி முடித்து அந்த சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஆள் இல்லை, அவர் ஃபேமிலியில் ப்ராப்ளம், தன்னுடைய மனைவி அவங்கள வேணாம் நீ வெளில போடான்னு சொல்லுற அளவுக்கு குடும்ப பிரச்சனைகள் உருவாச்சு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் என்ன காரணம்னே புரியாமல் அவர் வீட்டை விட்டு வெளியில் போய் இன்றைக்கி இருக்கிறாரு. இதெல்லாம் நான் சொல்லும்போது உங்களுக்கு
காமெடியாக தெரியலாம். அதாட்டம் ஒரு சில இடங்களில் நடந்துட்டுருக்கு. ஏன்னா நமக்கு அந்த சாமியை, நான் முதலே சொன்னேன், கோவில் வந்து தனியாகிது அப்படின்னு. இல்லை இல்லை, எனக்கு போக்குவரத்துக்கு வழி வேணும், சாமிக்கு தனி இது நீமதி வாக்குது, நான் அப்படியே பொற்காலாக போந்துவிடுவேன் அப்படின்னாரு. அவர் பொற்காலாக போகவே இல்லை, கோவில் உள்ளேயே போக முடியாது சொன்னதாக வெளியே போய் தெரிஞ்சு. அது கோவிலோட இடம், அந்த இடத்துல வீடு கட்டக்கூடாதுன்னு சொன்னேன். வீடு கட்டக்கூடிய இடத்துல கோவில் கட்டக்கூடாது, இது ரெண்டும் செஞ்சதுடைய பலன். அவரையே தூக்கி உரம் கட்டுது, ஒரு சிலர் உயிருக்கும் ஆபத்து. தயவு செஞ்சு புனிதத்தலம் என்பதை புனிதமாகிடுங்க. தயவு செஞ்சு ஏதோ ஒரு நானும் கோவில் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை இடத்த ஆக்குபை பண்ணுறதுக்காக ஒரு சிலர் கோவில் கட்டுறேன். அது மிகப்பெரிய தவறு. கடைசியில் நீங்கள் கோவில் கட்டுறது ஆக்குபை பண்ணுறதுக்கு இல்லை, உங்களுடைய உயிருக்கு ஆபத்தான ஒன்று. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் வேறு ஏதாவது ஒரு ஆக்குப்பைக்கு வேறு ஏதாவது ஒரு முறையை பண்ண பிடிச்சி அதுக்கு ஆக்குப்பை பண்ணுங்கள். தயவு செஞ்சு இந்த கோவில், மசூதி, சர்ச்சஸ் இதை ஆக்குப்பைக்காக பயன்படுத்தாதீங்க. தயவு செஞ்சு இதை மேலே யோசித்து பலருடைய வாழ்க்கையுடைய அனுபவத்தையும் கேட்ட பிறகு சொல்லக்கூடிய வார்த்தை இது. தயவு செய்து தடங்களை கெடுக்காதீர்கள், அப்புறம் சாமி இல்லைன்ற அளவுக்கு மாறிடுவீங்க. தயவு செஞ்சு இதை பிடிச்சி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கோவிலத்தை புனிதத்தலங்களை கட்டுவதற்கு முயற்சி செய்யுங்கள். தேங்க்யூ மெடியர்ஸ். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுறது. தேங்க்யூ மெடியர்ஸ்.